வெல்கம் டு மித்ரா எஸ்எம்டி சேனல். நம்ம இன்னைக்கு ரொம்பவும் சூப்பரான அவுல் பாயாசம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க. ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். அடுப்பு ஆன் பண்ணிக்கலாம். ஃபேனில் ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். 10 முந்திரி இந்த மாதிரி உடச்சி எடுத்துக்கிட்டேங்க. திராட்சை கொஞ்சம் எடுத்துருக்கேன். இப்போ நம்ம இதை நெய்யில் வறுத்து எடுத்துக்கலாம். நமக்கு முந்திரி திராட்சை வறுபட்டுருச்சுங்க. நம்ம இப்போ இதை எடுத்துக்கலாம். நம்ம முந்திரி திராட்சை வறுத்த அதே கடாயில் நெய் இருக்கேன். ஒரு கப் அவல் எடுத்திருக்கேன். இதையும் நம்ம இதில் சேர்த்து வறுத்துக்கலாம். அவல் வந்து இந்த அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம். நம்ம இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாங்க. நான் அவல் எடுத்த கப்பில் 2 கப் பால் சேர்த்துக்க போகிறேங்க. நம்ம இப்போ இந்த பாலில் இந்த அவலை சேர்த்துடலாங்க. இப்போ இதை ஒரு டைம் நம்ம நல்லா கலந்து விட்டுடலாங்க. நமக்கு பாலில் இந்த அவல் வந்து ஒரு முக்கால் அவலுக்கு வெந்து வரட்டுங்க. அவல் வந்து நமக்கு வேகமாகவே வெந்துடும். வாசனைக்கு ஏலக்காய் சேர்த்துக்கலாங்க. நமக்கு வந்து அவல் வெந்துருச்சுங்க. இதில் வந்து 1 கப்பு வந்து அவல் எடுத்தேன். இதில் வந்து 1/2 கப்பு வந்து நான் சுகர் எடுத்திருக்கேன். இப்போ நம்ம சுகர் சேர்த்துடலாம். இப்போ நம்ம இதை நல்லா கலந்து விட்டுடலாம். நம்ம வறுத்து வச்சுருக்க முந்திரி திராட்சை இதில் சேர்த்துடலாம். நமக்கு பாயாசம் ரெடி ஆயிருச்சுங்க. நம்ம இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். பாதாம் ஒன்று கட் பண்ணி வச்சுருந்தாங்க, அதை நம்ம மேலால் தூவிக்கலாம். நமக்கு சூப்பராக அவுல் பாயாசம் ரெடி ஆயிருச்சுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாழ்க வளமுடன்.